மணி என்ன ஆகுது அங்க நீ அலைஞ்சிட்டு இருக்க பாரதிக்கு டிஃபன் கட்டலையா போ சீக்கிரம் போய் கட்டு பாரதி செல்லம் வா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சியா நீ பாரதி ரெடி ஆயிட்டா லஞ்ச் கட்டலையா நீ கட்டிட்டு இருக்கேன் சித்தி சீக்கிரம் வந்து தொல என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல எந்த வேலையும் இல்லங்க அதனால அப்பாவை டிஸ்டர்ப பண்ண வேணாம் அப்பா சாப்பிட்டு போங்கப்பா பரவாயில்லம்மா இருக்கட்டும் கோடீஸ்வர பாக்கியமும் இருக்கு மா அதுல என்ன குறை அப்படின்னா உன்னுடைய உடன்பிறப்பு உன் தம்பியால உன்னோட முன்னேற்றம் தடைபடுது இதுக்கு நீ என்ன செய்யணும்னா உடனடியா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி முடிக்கணும் எங்கயா அவனே ஊரை சுத்திட்டு ஊதாரித்தனமா அலையிறான் எல்லா இடத்துலயும் பொண்ணு கேட்டு பார்த்துட்டேன் எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல எந்த பொண்ணு அந்த பொண்ணுலாம் கிடையாதுமா ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வை இங்கே பாருடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு வழியை பார்த்துக்கோ உனக்கு இங்கே நல்லது கட்டது பார்க்கறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது சரியா ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு போ குடும்பம் நடத்துறதுக்கு வழியை பாரு நான் சொன்னால் சொன்னதான் என்னோட முடிவை யாராலும் மாற்ற முடியாது இப்போ நீங்கள் எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க நல்லது தானே உனக்கு சொல்கிறாங்க ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு வழியை பாரு நீங்கள் பாருங்கங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் நான் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலனா உங்கள் பொண்ணை வச்சு என்னால் பார்த்துக்க முடியாது ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சல் நல்லா அழகாக தானே இருக்கிறான் உங்கள் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் 16 வயசு தானம்மா அவரு அதெல்லாம் தெரியாது நான் முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டுட்டு சீக்கிரம் வா முகூர்த்த நேரம் முடிகிறவங்களையும் கோவிலுக்கு போகணும் என்னன்னே தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணனால தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன் உனக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது நீ பத்திரமா இருக்கும் இந்தியாவில் அநேக சிறுமிகள் மௌனமாக இருந்து யாரிடம் தங்களது கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என அறியாமல் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் ஒரு தொலைபேசி அழைப்பு அவர்கள் வாழ்க்கையை மாற்றி இழந்த குழந்தை பருவத்தை அவர்களுக்கு மீட்டு கொடுக்கும் நாமும் அமைதியாக இருக்காமல் பாரதி போல் சிறுமிகளுக்கு நடக்கும் இதுபோன்ற கொடுமைகளை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி சமுதாய நலன் காப்போம்